வணக்கங்க, என்னோடய பேர் பாலாஜி. என்னோடய சேனல் நேம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் மொபைலு. நான் எதுக்கு இந்த வீடியோ போகிறேன்னா, யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வியூஸ் அதிகமாக ஆகணும், நீங்கள் எதை பற்றி வீடியோ போடணும் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, ஏன்னா நான் சொல்கிறத கொஞ்சம் தெளிவாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் சேனல் வச்சு அதில் வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைபர் சேரணும், கமெண்ட்ஸ் வரணும், சினிமா பாட்டு, வாட்ஸ்அப் பாட்டு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணுறது, படங்களை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணி என்னோடய சேனலே பேன் ஆகிடுச்சு. அந்த தப்பு நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, என்ன பண்ணணும்ன்ட்டு, சரிங்களா? இப்போது யூடியூப்பில் நீங்கள் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட கான்செப்ட் என்னன்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதை பற்றிலாம் வீடியோ போட போகிறீங்கன்றது டிசைட் பண்ணிக்கோங்க. என்டர்டெயின்மெண்ட் வீடியோவா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒர்க் சம்மந்தப்பட்டதா, இல்லை உங்களுக்கு இந்த கைவினைப் பொருட்கள்லாம் செய்ய தெரியும், இல்லை பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி எது பற்றி உங்களுக்கு போகணுன்ற ஒரு ஐடியா இருக்கோ, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூடியூப்பில் போயிட்டு அதை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி அதை பற்றி யாருனா அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்களா பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பண்ண போகிறத ஏற்கனவே எவ்வளோ பேர் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் அதை பற்றி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ்லாம் வர்றது ரொம்ப கம்மி. ஏன்னா இதை என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது, சரிங்களா? ஏன் கேட்டிங்கன்னா, நான் சும்மா இந்த சின்ன சின்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் ரெடி பண்ணி போட்டுட்ருந்தேன், வியூஸ் போச்சு, பெருசாலாம் போகல, ஒரு 50-100 வியூஸ் அப்படி தான் போச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி என்னடா இது இந்த மாதிரி போட்டுட்ருக்குமே, ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு தமிழ் படம் ஒன்று அப்லோட் பண்ணேன். அந்த படம் பார்த்தீங்கன்னா, நான் அப்லோட் பண்ண ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா 100,000 வியூஸ் அந்த மாதிரி போயிடுச்சு. என்னடா இந்த மாதிரி திடீர்னு 100,000 வியூஸ் போயிடுச்சு, அந்த படத்தினாலேயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 900 சப்ஸ்கிரைபர் கிடச்சிட்டாங்க, சரிங்களா? அதுதான் நான் என்னடா திடீர்னு நமக்கு இவ்வளோ வியூஸ் வருது இந்த ஒரு படத்துக்கு. நான் அதுக்கப்புறமா நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தா அந்த படத்து பேர் போட்டு ஆளுங்க படம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படம் கிடையாது, அந்த படத்தோட போஸ்ட்டு தான் இருக்குது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வேறு படம் ஓடிட்டுருக்கு. ஆனால் நான் போட்டது பார்த்திங்கன்னா அந்த படத்தை அப்படியே எடுத்து கொஞ்சமாக ஆல்டர் பண்ணி, எது காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு ஆல்டர் பண்ணி போட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் வந்துச்சு, என்னோடய வாட்ச் அவர்ஸு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அந்த ஒரு வீடியோவாலேயே. சரி, நமக்கு எல்லாமே ஓகே ஆகிடுச்சு, நம்ம மானிட்டைஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு, அப்போ தானே நம்ம சேனலில் ஆட் வரும், நமக்கு ரெவென்யூ வரும் அப்படின்ட்டு நான் அப்ளை பண்ணேன். ஆனால் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்றது எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரியுது. நான் போட்ட வீடியோஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சினிமா சாங்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ நம்ம அந்த சினிமா சாங்கை வச்சு தானே ரெடி பண்ணுறோம். அதெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கிறதுல எல்லாமே காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் கிளைம்னு எனக்கு காமிக்குது மெசேஜ். அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மியூசிக் ஓனர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லா பாட்டுக்கும் அந்த படம் எடுக்கிறவங்க எல்லா வீடியோக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஆள் மாதிரி தான் ஆகுறீங்களே தவிர உங்களுக்கு இது மூலமாக சுத்தமாக ரெவென்யூ எதுவுமே வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஓனாக வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. அது வியூஸ் வரலனா கூட பரவாயில்ல, அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், ஏன்னா என்னோடய நான் சேனலை ரொம்ப கஷ்டப்பட்டு ரன் பண்ணலாம் அப்படி தான் பார்த்தேன். ஆனால் இது இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நம்மளும் அது தப்பு தான் பண்ணியிருக்கோம், யாரோ போட்டோ வீடியோவை எடுத்து யாரோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ண அந்த மியூசிக்கெல்லாம் நம்ம சும்மா எடுத்து எடிட் மட்டும் பண்ணி போகிறதுனால நமக்கு பெருசாக பேர்லாம் கிடைக்க போகிறதில்ல, சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க, சரிங்களா? அப்போ தான் உங்களோட சேனல் வந்து நல்லா க்ரோ ஆகும், அதை பார்க்குற சப்ஸ்கிரைபரும் உங்களை உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, சரிங்களா? சரி பிரதர், நாங்கள் சேனல் ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் வீடியோவும் போடுறோம், ஆனால் எங்கள் வீடியோக்கு வியூஸே வரமாட்டேருந்து, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கும் சில ஐடியாஸ் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் அதை பற்றி உங்களுக்கு வேறு வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? தேங்க்ஸ். அவ்வளோதாங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.